Hi dear friends, welcome to Magal Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது fishbone stitch எப்படி போடுறதுங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம fishbone stitch வந்து லீவ்ஸ்ல ஃபில் பண்றதுக்கு இல்ல ஏதாவது ஃப்ளவருக்கு இல்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபில் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு இதுக்கு நேராக கோடு போட்டிருக்கணும். வெயிட், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம த்ரெட் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. லாங் செயின் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயினும் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ போட்டிருக்கிற செயினுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு கோடு இருக்கும். அதில் ரைட் சைட் கோடில் போயிட்டு நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துட்டு பட்டன் ஹோல்க்கு இழுக்கிற மாதிரி நம்ம இப்படி கீழே இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு இங்கே ஒரு லாக், அதாவது இந்த சென்டர் கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு லாக் போட்டுக்கிறோம். அதாவது எந்த சைட்லேருந்து த்ரெட் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு லாக் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே மாதிரி அடுத்த சைடில் இருக்கிற கோட்டில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ஹோல் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு, இது இப்போ இந்த சைட்லேருந்து த்ரெட் இந்த சைட்லேருந்து த்ரெட் வந்திருக்கு. அந்த த்ரெட் வந்ததுக்கு இப்போ நம்ம இந்த சைடு வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். சேம் இதே தான் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வரோம். இப்போ நம்ம இங்கே லாக் ஆகிக்குது, அதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு லாக் போட்டுக்கலாம். போடுறாட்டையும் விட்டுடலாம். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இப்படி கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைட் நம்ம கோடு மேலேயே வந்து இந்த சென்டர் கோடு மேலே வந்து நம்ம அந்த லாக் போடாமல் அந்த ரைட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்தோம்னா ரைட் சைடும் லாக் போட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த ஒரு அதாவது ஃபிஷ்ஷோட போன் இருக்கு இல்லையா, முள்ளுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இப்ப வந்து ஜஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வச்சு பிக்சர்ல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸா நான் போடுறேன். ஸோ நான் இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இந்த சென்டரில் நீங்கள் சென்டரில் இந்த கோடு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படிங்கும்போது ஒரே கலரில் தான் போடணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்கள் இந்த வரைக்கும் இது ஒரு சென்டரில் ஒரு பாதி வரைக்கும் நீங்கள் வேறு கலர் போடுங்க, அப்புறம் என்ன கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேறு கலர் ஏதாவது வச்சு போடுங்க. அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம ஒரே கலரில் தான் போடுறோம்,
அதனால் ஒரே கலரில் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு வேணுங்கிற நம்ம கலரில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது இது இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து டைம் தேவை. நமக்கு டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம இந்த மாதிரி நம்ம பொறுமையாக போடுறதுக்கு. அதனால நீங்கள் பொறுமையாக பார்த்து போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்கு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.